நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும் சார். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோடெக் யூடியூப் சேனல். நான் தான் உங்க யோகின். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினைக்கு ஒரு டெக் ரிவ்யூஸ் மட்டும் டெக் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே கிடையாதுங்க. என்னடா ரெண்டுமே கிடையாது, அப்போ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்ஸான ஒரு மோட்டிவேஷன், அதாவது டெக் மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். என்னடா டிஃப்ரெண்ட்டாக டெக் மோட்டிவேஷன்லாம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதை தான் நான் மோட்டிவேஷன் உங்களுக்கு சொல்ல வரேன். அதை நீங்கள் அதை மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கிறேன். என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைப் வந்து நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் ஒரு பிகினியர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், அடுத்து இன்னொருத்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது இப்போ ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சு ரன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேருக்கும் தான். இப்போ நானே ஒரு ரெண்டாவது கேட்டகரினு வச்சுக்கோங்க. நம்மளையே இப்போ நான் என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா, நிறைய பேர் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த மிஸ்டேக் மெயினாக பண்ணுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்ஸ் வரக்கூடாதுன்ட்டு, அதாவது யூடியூப்ஸில் இருக்க வீடியோஸே எடுத்து அதாவது சாங் ஆட் பண்ணி அதில் வந்து போடுவீங்க, உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வரும். இந்த காப்பிரைட்ஸ் வீடியோ பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலாம், மேலே ஐகான் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் முடியும் நான் என்ன சொல்ல வரேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வீடியோ யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை கிராப் பண்ணி போட்டு உங்கள் சேனலில் போடுவீங்க, அதாவது காப்பிரைட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. அது மாதிரி நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே இருக்கும், இந்த மாதிரி போடுங்க காப்பிரைட்ஸ் வராது, அந்த மாதிரி போடுங்க காப்பிரைட்ஸ் வராதுன்னு, அது மாதிரி நிறையா சேனல் இருக்கும். அப்புறம் சாங்கில் வந்து நீங்கள் இந்த லைட்டாக உங்களோட ஓன் சாங்கை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராது, அந்த மாதிரி நிறையா சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராது தான் வராது, ஆனால் இப்போதைக்கு வராது, எப்போ வேணாலும் வரலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் அவங்க சொல்கிறத நம்பி கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி சேனல் ஓரளவுக்கு க்ரோத் ஆடி இப்போ வராமல் இருக்கும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மானிட்டேஷன் ஆகிற லெவலில் உங்கள் சேனல் இருக்கும்போது திடீர்னு காப்பிரைட்ஸ் வரும், அது உங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் யார் எந்த வீடியோவும் பார்த்து நம்பாதீங்க. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லலாம், ஆனால் அது மாதிரி பண்ணாலும் காப்பிரைட்ஸ் வராது. ஆனால் நான் எப்போ வரானா, இப்போதைக்கு வராமல் கூட இருக்கலாம், ஆனால் எப்போ வேணாலும் வரலாங்க. ஒரு மாதத்தில் வரலாம், ரெண்டு மாதத்தில் வரலாம், ஏன் ஒரு வருஷத்தில் கூட வரலாம், ஏன் ஒரு வாரத்தில் கூட திடீர்னு வரலாம், ஒரு நாளில் கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி அதை மட்டும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அதுதான் அந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம எவ்வளோ நம்ம ஒரு யூடியூபர்ஸ் நம்ம, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற கொடுக்குற ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுக்கே இவ்வளோ மூளை இருக்கும்போது, அந்த யூடியூப் ஆப்பை க்ரியேட் பண்ணி நம்மளுக்காக ரன் பண்ணுறது கொடுக்குற அவன் எவ்வளோ மூளைக்காரனாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க, முதல்ல கூட கண்டுபிடிக்க முடியல, இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. நம்ம இங்கே ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய யூடியூப் கம்பெனியே வச்சு எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சு ரன் பண்ணுறதுங்க சாதாரண மேட்டர் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த மாதிரி சாதாரண விஷயத்தெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் சேனலுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ அதுக்காக தான் மெயினாக மேக் பண்ணது, காரணமே அதுக்காக தான். ஏன்னா இந்த யூடியூபர் பிகினியர்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் வச்சு ரன் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஓரளவுக்கு டெவலப்பான சேனல் பண்ணுற மிஸ்டேக் மெயின் மிஸ்டேக் இதெல்லாம் தான். ஆடியோ வந்து எடிட் பண்ணி போடுறது, வீடியோ எடிட் பண்ணி போடுறது, இதெல்லாம் தான் மெயின் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதெல்லாம் தான் நான், ஏன்னா நானே ஒரு மிஸ்டேக் பண்ண, ஆடியோ நான் ஒரு வீடியோவில் வந்து எடிட்லாம் பண்ணி போடல, காப்பிரைட்ஸை பற்றி எனக்கு அப்போ அவ்வளோக்கும் தெரியாது. அதனால் சரின்ட்டு லைட்டாக மட்டும் சும்மா கேட்டு கேட்காத மாதிரி அந்த ஆலன் வால்கர் ஃபேட் சாங்கை வந்து போட்டேன். எனக்கு போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் காப்பிரைட்ஸ் வந்தது. அதனால தான் நான் அனுபவப்பட்டனால தான் சொல்கிறேன், நீங்கள் அது மாதிரி அனுபவப்படக்கூடாதுன்ட்டு. இது எதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஒரு ஜென்ரலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், இந்த யூடியூப் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுக்கு எவ்வளோ மூளை இருக்கும்போது, அந்த யூடியூப் ஆப்பை க்ரியேட் பண்ண அவனுக்கு எவ்வளோ மூளை இருக்கும், அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையானு அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் அந்த வீடியோ மெயினாக அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கிறது. இது உங்களுக்கு சொல்லணும், சொன்னால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அப்போ தான் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோ வரும்,
இப்படி பண்ணுங்க, அதாவது வீடியோஸை வந்து நீங்க சினிமாவில் இருக்க வீடியோஸை எடுத்து கிராப் பண்ணி போட்டால் உங்களுக்கு வராது, அப்புறம் பாட்டில் வந்து கொஞ்சம் வேற பாட்டை அப்படியே எடிட் பண்ணி போட்டால் உங்களுக்கு வராது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். அது தமிழ்ல இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஆனா என்னோட ஒப்பீனியன், நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ரன் பண்றீங்க, ரன் பண்ணிட்டு நீங்க எதுக்கு ஒரு யூடியூப் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கணும், நம்மளும் ஒரு இடத்துல நல்லதா வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் பண்ணுறது. ஒன்றும் நீங்கள் வந்து தெரிஞ்சோ இதை பண்ண போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் பண்ணி அது பெரிய இப்போ நீங்கள் மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் மூணு வந்துருச்சுன்னா அவ்வளோ அந்த சேனல்லையே நீங்கள் தூக்கிடுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வீடியோ எல்லாம் வீணாக போகும், எல்லாம் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு காப்பிரைட் சாங் ஆட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த காப்பிரைட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்ம சாங்கை வேற ஒருத்தர் சாங்கை ஆட் பண்ணோம்னா அந்த சாங் கம்பெனி ஏதோ அந்த கம்பெனிக்கு தான் காப்பிரைட்ஸ் கிளைம்லேருந்து அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் போகணும்னு தெளிவாக அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இந்த வீடியோ வந்து பாருங்க. அது மாதிரி தான் நம்ம ஏங்க எவனுக்கோ ஒருத்தனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி நம்ம வியூஸ் வாங்கி எல்லாமே சப்ஸ்கிரைபர் வாங்கி கடைசியில் காசு மட்டும் அவனுக்கு போவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அதுக்காக சொல்றோம், உங்களோட ஓன் கண்டென்ட்டை போடுங்க. உங்களோட ஓன் திறமை எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும், திறமை இல்லாமல் யாருமே இங்கே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை காட்டி நீங்க போடுங்க, நீங்க திறமையை ரெகுலராக காட்டணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வீடியோஸ் போறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மினிமம் மூணு வீடியோஸ் ஆச்சு போடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சேனல் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்புறம் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா சத்தியமாக டெவலப் ஆகாது. ஏதோ ஒன்று ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை போட்டாலே போதும், ஓரளவுக்கு ரெகுலராக நீங்கள் போட போட தான் யூடியூப் வந்து தேர்ட் பார்ட்டி பீப்புளுக்குலாம் உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போவான், இல்லைனா உங்கள் சின்ன சர்க்கிள்குள்ளேயே ஒரு வீடியோ உங்கள் சர்க்குலேட்டாகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் யூடியூப் சரி இந்த சேனல்லேருந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம அதனால தேர்ட் பார்ட்டி இப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மூணாவது மனுஷன்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம், அப்படின்னா தான் உங்களுக்கு வியூஸ் நிறையா கிடைக்கும். இதான் நான் சொல்ல வர்றது இந்த வீடியோவில் மெயினாக. நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டு கடைசியில் மானிட்டேஷன் ஆகிற கண்டிஷனில் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ அந்த மாதிரி விழுந்து சேனல் டெர்மினேட் ஆனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு அதுக்கு எப்படி நீங்கள் குறைஞ்சது ஒரு 6-7 மாதமாச்சு உழைச்சிருப்பீங்க 1000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கலாம். அதுக்கு அது ஒவ்வொருத்தரோட திறமையும் பொறுத்து, ஒவ்வொருத்தருக்கு 1 வருஷம் கூட ஆகலாம், ஒவ்வொருத்தருக்கு 2 மாதத்தில் கூட ஆகலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான், அவன் ஒரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே சேனல் டெவலப் பண்ணி கொண்டு போனாங்க, அதாவது 20,000 சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 மாதத்துலேயே கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் சேனல் அது அவங்களோட கண்டென்ட்டு அவங்களோட திறமையை பொறுத்து தாங்க இருக்குது. அதை நான் தப்புலாம் சொல்ல வரல, அது அவங்களோட திறமை, அது எப்படி சேனலை கொண்டு போகிறது அப்படின்றது அவங்களோட திறமை, அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதுதான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல இருந்தது, தப்பாக பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் கண்டென்ட் லிங்க் மட்டும் நினச்சிடாதீங்க, கண்டென்ட்லாம் இருக்குது. சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.